ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொரக்கா புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நடிச்சுன்னு வரும் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய புட்டிங் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் சொரக்கா வச்சு பர்பி ரெசிபியும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துருவண சுரக்கா ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பேன் ஹீட் ஆனோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் துருவி வச்சிருக்க சுரக்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இவ்வளவு தண்ணியெல்லாம் நல்லா பத்தி நிறம் மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இவ்வளவு தண்ணியெலாம் நல்லா பற்றிட்டு சுரக்காக நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சுரக்காக வேக வைக்கிறக்காக தண்ணி சேர்த்துருக்கேன் இங்கே இதுக்கு பதில் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கிறதா இருந்தால் பாலை காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இல்லைனா பால் தெரிஞ்சு போயிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் பால் கொதிக்கிறதுக்குள்ள ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அதில் அரக்கப்பு அளவுக்கு பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரக்கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துட்டு சுகர் கரையிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சுருக்கிற சுரக்காவும் நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளரையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பின்லாயிசன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்த்துக்கனால சீக்கிரமாக கட்டியாயிரும் கை கிளறிக்கிட்டே இருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் சீக்கிரமாகவே கெட்டி ஆகிட்டு அளவுக்கு வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க இல்லைனா டிஃபன் பாக்ஸ் எதாவது எடுத்துக்கோங்க அதில் கீ அல்லது ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஆறினோடன ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துக்கு அல்லது ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து கையில் ஒட்டுதான் பாருங்கள் அப்படின்னா ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒட்டாமல் இருக்குது நல்லா செட்டாகிருக்கு இப்போ இது ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி கவுத்துட்டு லேசர் டேப் பண்ணாலே சூப்பராக வந்துடும் பாருங்கள் அழகாக வந்திருக்கு இப்போ இதை உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் போட்டுக்கோங்க நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள் கத்தியில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய புட்டிங் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாஃப்டான டேஸ்ட்டான இந்த புட்டிங்கை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாயில் வச்சோடனே அப்படி கரைஞ்சி போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்